ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி வந்து கட்டிங் வீடியோ போட்டிருக்கோம். ஃபுல் ஃப்ராக்கு, அதனோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் இது. இந்த ஃப்ராக் வந்து லாஸ்டில் ஃபினிஷிங் வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் வந்து இதில் மூணு ஃப்ரில் வச்சு எடுத்திருந்தேன். ஆனால் பாப்பாவுக்கு வந்து ஃபுல்லாக வேணாம், எனக்கு ஷார்ட்டாக தான் வேணும்னு கேட்டாங்க. அதனால் நான் ஷார்ட்டாக தைச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம கையும் கழுத்தும் ஃபினிஷ் பண்ணாவே நமக்கு வேலை முடிஞ்சிரும். இப்போது நான் கிராஸ் கட்டிங் எடுத்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். அதை ரெண்டாக மடித்து நீவி விட்டுக்கிறேன். ஏன்னா நமக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். அப்போ தான் இந்த மாதிரி நம்ம நீவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வச்சு நம்ம கழுத்து திருப்பிக்கலாம். எல்லாருக்கும் தெரியும் இது, மேல் பக்கம் வச்சு உள் பக்கம் திருப்ப போகிறோம். நீங்கள் வந்து இதை வந்து வேறு ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கலராக இருந்துச்சுன்னா உள் பக்கம் வச்சு மேல் பக்கம் திருப்பினீங்கன்னா அது ஒரு டிசைனாகவும் இருக்கும். உங்களுக்கு ஒரு ப்ளூவோ அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் வச்சு பண்ணிடலாம். இப்போ நாச் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் எல்லோரும் தைக்கிற மாதிரி தான் நாச் பண்ணிடணும். வளைவுலெல்லாம் நல்லா நாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அப்படியே ஒரு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா கழுத்து ஃபினிஷ் ஆகிடும். தச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளுக்கு வந்து கெட்ட பக்கம் வந்து மடித்து தைக்கணும். அப்படி தைக்கும் போது உங்களுக்கு நல்ல அழகாக ஃபினிஷிங்காக வரும். உள்ளே தைக்கும் போதும் நீங்கள் கெட்ட பக்கமாக மாற்றிக்கிங்க. மாற்றிட்டு அந்த ஓரத்துலேயே தையல் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வரும். நீங்கள் நல்லா நீவி விட்டுட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு எந்த பக்கமும் மாறி போகாது. இப்போ நீங்கள் தச்சிடலாம். இதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் கழுத்து வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கையும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். இதே மெத்தட் தான், நம்ம வந்து துணியை வந்து மடித்து தைக்கிறோம் இல்லைங்களா, ஆஸ் யூஷுவல் எப்படி தைக்கிறோமோ அதே தான். நீங்கள் தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு தையல் போட்டுக்குங்க. இப்போ கைக்கு வந்து இதில் நான் மீதியான துணியை வச்சே நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். துணி பத்தாமல் போயிடுச்சு, அதனால் பிங்க் கலர் துணியை நான் எடுத்து கிராஸ் கட்டிங் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து துணி வந்து எக்ஸஸாக வந்து வரல. நான் ரெண்டு மீட்டர் துணி தான் எடுத்திருந்தேன். அதில் வந்து மூணு ஃப்ரில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன். ஆனால் வந்து ரெண்டு ஃப்ரில்லு தான் வச்சேன். ஏன்னா பாப்பாவுக்கு ஃபுல்லாக வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வந்து ரெண்டு ஃப்ரில்லுக்கு அது கூட ஜாயின் பண்ணி தச்சிட்டேன். இப்போ நம்ம கழுத்து முடிச்சாச்சு, கையும் முடிச்சாச்சு. இது வந்து பேக் பீஸு. பேக் பீஸ்க்கு வந்து மெட்டீரியல் இல்லை, அதனால் நான் வந்து வேறு ஒரு துணி எடுத்து அது பிங்க் கலராக பார்த்து எடுத்து அதை கழுத்து வச்சு ஃபினிஷ் பண்ணுறேன். இது முடிஞ்ச பிறகு நம்ம வந்து நாச் பண்ணிக்கலாம். நாச் பண்ணி திருப்பிக்கணும். எப்போவுமே நாச் பண்ணுறது ரொம்ப முக்கியம், இல்லைன்னா அப்படியே வந்து தூக்கிக்கும். நல்லா சைடில் எல்லா இடத்துலையும் நாச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது படிஞ்சு வரும், ரொம்ப அழகாகவும் இருக்கும், நேர்த்தியாக இருக்கும். நாச் பண்ணி தைச்சிங்க அப்படின்னா நேர்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம அப்படியே திருப்பி தையல் போட்டுக்கலாம். பேக் பீஸ் முடிஞ்ச பிறகு நம்ம அதை எப்படி ஜிப்பு வைக்கலான்றதும் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து நெக்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு, கை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஜிப்பு வைக்கிறதுக்கு பேக் பீஸ் எடுத்து அளவு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் சமமாக வச்சுக்கோங்க. சமமாக வச்சுக்கிட்டு அந்த சென்டர் பகுதியை கட் பண்ணிக்கணும். அங்கே கோடு இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு, அந்த இடத்துல தான் நம்ம இப்போ தைக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு அப்படியே தைக்கணும். இப்போது அங்கேருந்து அந்த கோடுலேயே தைச்சிட்டு வரணும். நம்ம ஒரு இன்ச்சு இல்லை அரை இன்ச்சு விட்டுருப்போம் இல்லைங்களா ஜிப்பு வைக்கிறதுக்கு, துணி இருந்தால் 1.5 இன்ச் கூட விடலாம். அதில் தையல் போட்டுட்டு ஒரே ஒரு தையல் போட்டால் போதும். நம்ம ஏன்னா அடுத்தது அதை பிரிக்க தான் போகிறோம், அதனால் ஒரு தையல் போட்டால் போதும். அப்படி திருப்பிக்கிட்டு அதுக்கப்புறமா ஜிப்பு வைக்கணும். ஏன்னா இது வந்து கெட்ட பக்கம் இல்லைங்களா, ஜிப்பு வைக்கும் போது ஜிப்பை திரும்பி இருக்கணும், நம்ம ஜிப்பு இழுக்கிற மாதிரி இருக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை மடக்கி வச்சு ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வச்சு அப்படியே தைக்கணும். இப்போ தைக்கும் போது பார்த்து தைக்கணும். நீங்கள் அந்த ஜிப்பு வந்து அதுக்கு மேலேயே வரணும். அதுக்கு மேலேயே வந்துட்டு உங்களுக்கு போதுன்ற இடத்துல வந்து நிப்பாட்டிட்டு ஜிப்பை மேலே இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே நல்லா தையல் போட்டுக்குங்க. பிரியாமல் இருக்கணும்ல, அதனால் திரும்ப அதே மாதிரி மேலே வரைக்கும் தைச்சிட்டு வரணும். நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ தைச்சிட்டு வந்துட்டு அந்த ஜிப்பை வந்து கீழே இறக்கி விடணும், இல்லைனா உடஞ்சிரும். இது சிங்கிள் ஃபுட் இருந்தால் ஓகே, இது இல்லைனா உடஞ்சிரும். அதனால் தள்ளி விட்டுருங்க, கீழே தள்ளி விடுங்க. இப்போ இப்படி தள்ளி விட்டுட்டு இதை மடக்கி வைக்கிறீங்களா, அதை உள்ளுக்கும் மடக்கி வைக்கலாம், மேலேயும் மடக்கி வைக்கலாம். நீங்கள் உள்ளே மடித்து வச்சிங்கன்னா இன்னும் நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ மடக்கி வச்சுட்டு நல்லா தையல் போட்டுக்கணும். அங்கே பிரியாத மாதிரி நல்லா தையல் போட்டுருங்க. ஜிக்ஸாக் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அதை பிரித்து விடணும்.
நம்ம முதல்ல போட்டோம் இல்லைங்களா அந்த தையலை வந்து இப்போ பிரித்து விடணும். அப்போ பிரித்து விட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபினிஷிங் அழகாக வரும். குழந்தைங்களுக்கு இது போதும். நமக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தட்லேயும் ஜிப்பு வைக்கலாம். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெரியவங்களுக்கு கூட இது வைக்கலாம். கிளாத்தை கொஞ்சம் அதிகமாக விடணும். இப்போ நடுவில் உள்ள தையலை பிரித்தாச்சு. பிரித்த பிறகு ஜிப்பு வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப அழகாக வரும். எல்லாருக்குமே புரியும். இந்த பக்கம் துணி அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம மடித்து வச்சு தைச்சோம் அப்படின்னா இன்னும் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ ஜிப்பு முடிஞ்சிருச்சு. இப்போ தேவையில்லாத கட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். ரெண்டு தையல் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரில் ஃப்ராக்கை வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாடி வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஃப்ராக்குக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது பார்க்கலாம். இதில் ஒரு பக்கம் வந்து நீங்கள் தையல் போட்டுக்குங்க. நான் வந்து ரெண்டு பக்கமும் தனித்தனியாக ஜாயின் பண்ணல. ஒரு பக்கத்துலேருந்து சுற்றி தான் அப்படியே வைக்க போகிறேன் ஃப்ராக்கு. அதனால் ஒரு பக்கம் நான் தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்டு முடிச்சுட்டு எதுக்காக அப்படின்னா இப்போ இதை சுற்றி நம்ம அப்படியே ஃப்ராக் வைக்கணும் இல்லைங்களா, ஃப்ரில் ஃப்ராக் வைக்கணும் இல்லைங்களா. அதனால் தையல் போட்டு அளவு தெரியும். இப்போ நமக்கு எவ்வளோ அளவு தேவை அப்படின்றது. இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. ஃபஸ்ட்டு பார்ட்டு ஊசி நூல் எடுத்துக்குங்க. அந்த அளவுக்கு நூல் எடுத்துக்கணும். அந்த பாடியோட மொத்த சுற்றளவு இருக்கு இல்லைங்களா, அந்த அளவுக்கு நூலை எடுத்து முடித்து போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த சாஃப்ட் கேதர்னு சொல்லுவாங்க, அதாவது சுருக்கு வைக்க போகிறோம். நம்ம ஃப்ரில் வைக்க போகிறோம். அந்த ஃப்ரில் வைக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த நூல் அளவுக்கு நம்ம ஃப்ரில் எடுத்துக்கணும். அது வந்து இது வந்து அளவெல்லாம் கிடையாது, அப்படியே சுருக்கி சுருக்கி வைக்கிறது தான் நமக்கு. உங்களுக்கு அப்படியே வைக்க முடியும் அப்படின்னாலும் வைக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுருக்கு சுருக்காக எடுத்து இழுத்து விட்டுக்கணும். அப்போ அந்த மாதிரி எந்த நூல் அளவுக்கு இழுத்து விட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படியே வச்சு நீங்கள் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே ஒரு வேளை நீங்கள் தைச்சிட்டே வரும்போது ஒரு இடத்துல வந்து துணி இல்லாமல் போயிடும், ஒரு இடத்துல வந்து நம்ம பெருசாக ஃப்ரில் வச்சுருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் சாஃப்ட் கேதர் அப்படின்னும் போதே நமக்கு இந்த சுருக்கு வைக்கிறது ஓகேவாக தான் இருக்கும். இப்போ இது மாதிரி எடுத்து முடித்த பிறகு தைக்கிறதுக்கு ரெண்டு சைட்லேயுமே அரை இன்ச்சோ ஒரு இன்ச்சோ நீங்கள் கண்டிப்பாக அங்கே சுருக்கு இல்லாமல் அப்படியே விடணும். இந்த மாதிரி எடுத்துட்டு நடுவில் எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்து விடணும். இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு அந்த இடத்துல வந்து தச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் நகண்டு போகாமல் இருக்கும். இப்போ பாடி பீஸை எடுத்து அது கூட வச்சு பாருங்கள். அந்த இடத்துல நான் கை வச்சுருக்கலைங்களா, அந்த இடத்துல வச்சு ஒரு நூல் ஊசி நூல் வச்சு ஒரு அரை இன்ச்சோ ஒரு இன்ச்சோ நம்ம தையலுக்கு விடுறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஊசி நூல் வச்சு நீங்கள் தச்சிட்டிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அதுக்கப்புறம் நடுவில் இவ்வளோ துணி தான் நமக்கு தேவைன்றதை நம்ம சுருக்கி சுருக்கி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி வச்சு பார்க்கணும். கரெக்டாக இருக்கிற மாதிரி வைக்கணும். இப்படி வைக்கும் போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ தூரம் நமக்கு வேணும் அப்படின்றத. அது ஒரே இடத்துல இருக்கும், அதை நம்ம தான் பிரித்து 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 அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு ஊசி நூல் வச்சு தைச்சிருங்க. அப்போ நகண்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போகாது, உங்களுக்கு அதுக்குள்ளவே தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அரை இன்ச்சோ ஒரு இன்ச்சோ அந்த இடத்துல மட்டும்தான் தைக்கணும். அங்கே தான் நமக்கு தையல் வரப்போகுது. அதனால் அந்த இடத்துல தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை எடுத்து அப்படியே பாடியோடு அட்டாச் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டு. அந்த நூல் அளவுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அந்த நூல் அளவுக்கு தான் நமக்கு பாடி பார்ட் இருக்குது. அதனால் நம்ம அந்த நூல் அளவுக்கு கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்து பாடியோடு சேர்த்து அட்டாச் பண்ணலாம். நல்ல பக்கம் அதுக்கு மேலே நல்ல பக்கம் வரா மாதிரி வைக்கணும். இந்த இடத்துல நமக்கு சுருக்கு எங்கெங்கே அதிகமாக இருக்கோ, ரொம்ப ஒரே இடத்துல அதிகமாக இருந்துச்சுன்னா பார்க்க அசிங்கமாக இருக்கும். நீங்கள் வந்து அதை நீட்டாக அங்கங்கே இருக்கிற மாதிரி, அது பக்கத்தில் 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 இருக்கிற மாதிரி அழகாக தைச்சிட்டே வாங்க. அதை நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கே வந்துடும். நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு இந்த இடத்துல இருக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிட்டே வாங்க. நீங்கள் வந்து முதல்ல தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏதாவது வீட்டில் இருக்கிற சாரீ எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் அந்த சாரீயை வச்சு கூட தைக்கலாம். இதையே நம்ம பெரியவங்களுக்கும் இது மாதிரி ஃப்ரில் ஃப்ராக் மாதிரி வச்சு நம்ம தைக்கலாம். கீழே வந்து ஒரு லெகின்ஸ் போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு சாரீயில் கூட இது தைக்கலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். இந்த ஃப்ரில்லை வந்து இப்போ நான் ரெண்டு பீஸாக மாற்றிருக்கேன். அதை நம்ம நாலு பீஸாவோ அஞ்சு பீஸாவோ இல்லை மூணு பீஸாவோ வைக்கலாம். ஆனால்
அது வந்து குழந்தைங்களுக்கு ஷார்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம பெரியவங்களுக்கு வந்து முட்டிக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு லெகின்ஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரியும் தைக்கலாம். இது நம்ம விருப்பம்தான், நம்ம கற்பனை தான். இதில் தைக்கிறது கட் பண்ணுறது எல்லாமே நம்மளோட விருப்பம்தான். மெட்டீரியல் பொறுத்து இன்னும் நல்ல லுக் அழகாக இருக்கும். இப்போ ஃபைனலாக வந்து ஒரு பீஸ் வந்து தைச்சி முடித்தாச்சு. இப்போ இதுக்கு கீழே வந்து நம்ம அடுத்த ஃப்ராக்கை வந்து தைக்கணும், அடுத்த ஃப்ரில் வந்து வச்சு தைக்கணும். அதையுமே இதே மாதிரி சாஃப்ட் கேதர், இது ரெண்டாவது பீஸு, இந்த ரெண்டாவது பீஸை வந்து அது கூட வச்சு தைக்கணும். இதையுமே சாஃப்ட் கேதர் வச்சு தைக்கணும். இங்கே அட்டாச் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக, இதில் நான் எதனால் இப்போ வந்து சாஃப்ட் கேதர் எடுக்கலை அப்படின்னா இதில் வந்து துணியே கம்மியாக இருக்குது, அதனால் அங்கங்கே ஒரு சுருக்கு வச்சா போதும் அப்படின்னு சொல்லி நான் தைக்கிறேன். தைச்சி முடித்த பிறகு பாப்பா வந்து ஃபுல்லாக இருக்குது, எனக்கு வந்து ஃபுல்லாக வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் நான் அதை சேஞ்ச் பண்ணிட்டேன் எடுத்துகிட்டு. இந்த மாதிரி நீங்கள் இப்படி வைக்க முடியும், என்னால் குட்டி குட்டியாக நான் வைப்பேன் அப்படின்னாலும் நீங்கள் அதே மாதிரி கூட வச்சு தைச்சிக்கலாம். இது வந்து 2 மீட்டர் கிளாத்து இப்போது நான் எடுத்து கட் பண்ணுது. இப்போ தைச்சி முடித்த பிறகு நீங்கள் சைட் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ராக் ரெடி ஆகிடும். உங்களுக்கு அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது அதில் வந்து எதாவது ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃப்ளவர்லாம் செஞ்சு ஃப்ரண்ட்டில் வைக்கிறது அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை மேக் பண்ணுறதெல்லாம் எல்லாமே நம்ம கற்பனை தான். நம்ம கற்பனையில் அந்த ட்ரெஸ்ஸை எப்படி ஹையாக கொண்டு போகலாம் அப்படின்றது நம்மளோட விருப்பம்தான். இந்த கரெக்டாக இந்த எண்டிங்கில் வந்து முடியணும். அப்போ உங்களுக்கு துணி அதிகமாகவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. இப்போ முடிச்சாச்சு, இந்த மாதிரி தான் இருக்கும். இது மூணாவது பீஸ், இந்த மூணாவது பீஸுக்கு வந்து இது ஜாயின் பண்ணணும். துணி இல்லை அப்படின்னும் போது இதை ஜாயின் பண்ணி தைக்கணும். நீங்கள் வந்து கட்டிங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். துணி இல்லாதனால இதை வந்து நான் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நான் ஃப்ரில் வச்சு தைக்கிறேன். இது வந்து எதுக்காக அப்படி பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரியும் கட் பண்ணலாம் தைக்கலான்றதுக்காக. நம்ம விருப்பம்தான், ஆனால் 2 பீஸ் வைக்கணுமா, 1 வைக்கணுமா, 3 வைக்கணுமான்றதெல்லாம் நம்ம விருப்பம்தான். இதை முடித்த பிறகு ஃபுல் ஃபாக் வந்து ஃபுல்லாக பெருசாக இருந்தது, பாப்பாவுக்கு ரொம்பவே பெருசாக இருந்தது. நான் நினச்சேன் பெருசாக போட்டால் அழகாக இருக்கும், போட்டுக்குவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஷார்ட்டாக தான் வேணும், இது ரொம்ப பெருசாக இருக்குன்றதுனால தான் இதை நான் மறுபடியும் எடுத்துட்டு தைச்சேன். ஆனால் அதுவும் நல்லா அழகாக இருக்குது. இதில் என்னென்னா இந்த மூணாவது பார்ட்டை எடுத்து ரெண்டாவது பார்ட்டோடு வச்சு சுருக்கு வச்சு தைக்கும் போது அழகாக இருந்துச்சு. இப்போ நமக்கு சுருக்கு வைக்க கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா, ஒன்று ஒன்று தானே வச்சோம். இது எதுக்காகனா இது இப்படியும் வைக்கலான்றதுக்காக தான் செஞ்சது. முடிஞ்சிச்சு. இப்போ என் ரிசல்ட் அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். இப்போ கீழே வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ நம்ம மடித்து அதை தைச்சிக்கலாம். கீழே வர பாட்டம் ஒரு 1 ஹவர் இல்லை 1/2 ஹவர்லேயே இதை தைச்சிடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் தைச்சி பாருங்கள், அது மாதிரி கட் பண்ணி தைச்சி பாருங்கள். தைச்சிட்டு இப்போ சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். சைட் ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக ரெண்டுமே கரெக்டாக வரணும், ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் கரெக்டாக வரணும். அப்போ தான் நம்ம எந்த தப்பும் செய்யலை அப்படின்றது. கீழே உள்ள துணியும் மேலே உள்ள துணியும் கரெக்டாக வச்சு பார்த்து இங்கே மட்டும் நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சில் தைச்சாவே போதும். ஏன்னா நமக்கு கீழே பாவாடை வந்து நல்லா அழகாக வரணும் இல்லைங்களா, ஸ்கர்ட் வந்து நிறைய லென்த்தாக அகலமாக இருக்கணும். அதனால் நம்ம வந்து 1 இன்ச்சு அந்த மாதிரிலாம் தைக்கணும்னு தேவையில்லை, 1/2 இன்ச்சில் தைச்சா கூட போதும். இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது ஜிப்பு வைக்கிறதுனால பெருசானாலும் பிள்ளைங்க போட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ வெயில் காலம் வரும்போது இந்த மாதிரி காட்டனில் எடுத்து நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் பாருங்கள் ஹைட் எவ்வளோ பெருசாக இருக்குது, அதனால் அவங்களுக்கு பிடிக்கல. முடிஞ்சிச்சு, ரொம்ப அழகாக வந்துச்சு. நீங்களும் தச்சு பாருங்கள், தச்சு பார்த்துட்டு சொல்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த ட்ரெஸ் முடிஞ்சிச்சு. எங்கள் அம்மா வந்து சூப்பராக தச்சு கொடுத்துருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் பாருங்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஆனா எனக்கு வந்து குட்டியா வேணும் தெரியுங்கன்னு சொல்ல, அதனால இழுக்கி இழுத்தா தெரிஞ்சு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.